அவ்வளோ பெரிய பெஸ்ட் வச்சு இப்படி கட்டை எடுத்தா திட்டுவேன் நானே. அப்புறம் பொண்ணுங்க ஏறினாலே உங்களுக்கு கேவலமாக பார்க்குறது பேசுறது, லைக் இந்த பொண்ணு தான் இப்போ இங்கே புக்ராஸ் ஆகுதுல்ல, இந்த பொண்ணு தான் கூட படிச்சுது சின்ன வயசில், கண்டென்ட் கொடுக்க ஒரு குல தெய்வம் வருது சைடில் போவோமா. நான் ஹீரோலாம் கிடையாது, எப்பவுமே வில்லன் தான். ஸோ ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நம்ம ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, செங்கல்பட்டுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அவையில் இருக்கும் கைஸ். இங்கே ஒரு ஷார்ட் ரைடு தான் வந்தோம். இப்போ எங்கே போகிறோன்னா, நம்ம வீட்டுக்கு தான் கைஸ் போகிறோம். நம்ம வீடு இங்கேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாருங்க, நம்ம சேனல் ட்ராவல் எடுக்கின்ற பைக்கில் எடுக்கின்ற அது இதுன்னு போஸ்டும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடியும். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹைவேல இருக்கும், ஆரன் சத்தம் அதிகமாக தான் கேட்கும் ஆப்வியஸ்லி. இன்னும் என்ன இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணால் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், அதை போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வந்து லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணினா ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். அதில் எங்கிட்ட பசங்களாக பேசணும்னு சரி, பைக்கில் டவுட் கேட்கணும்னு சார் சரி கேளுங்க. இப்போ ஒரு ஓப்பன் ஹைவேல இருக்கும் கைஸ், ஆப்போசிட்டில் வந்து சூரியன் வந்து ஏறிட்டு இருக்காரு. அவ்வளோதான் பேசாமல் அப்படியே மோட்டல் ஆகல வரேன். ஸோ கைஸ், இப்போ தான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், லைக் வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து சும்மா சூப்பராக இருக்குது கைஸ். கோப்ரோவில் எடுத்தால் எந்த அளவுக்கு வைடு கிடைக்குமோ அந்த அளவுக்கு வைடு மொபைல்லே கிடைக்குது. நான் ஹாப்பி, இந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்து தான் அது என்னை பொறுத்த வரைக்கும். நான் மெயினாக கேமரா பர்ஃபார்மன்ஸ்க்கு தான் வாங்கினேன், மற்றபடி கேம்லாம் ஆட மாட்டேன், அதுக்கு ஒர்த்து. இங்கே தான் வந்து காஃபி குடித்தோம். யூஸ்வலாக நான் வந்து ரைடில் இருக்கும்போது இவ்வளோ நேரம்லாம் நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன், ஓகேவா? இது வந்து ரொம்ப ஷார்ட் ரைடு. இங்கே தான் நம்ம வீடு இன்னும் ஒரு 45 to 50 கிலோமீட்டர்ஸாக இருக்கும் அந்த ஒரு கொழுப்பு. ஏன்னா வந்து ஒரு 7:45 கிட்ட வந்திருப்பேன். இப்போ டைம் வந்து 8:02 தான் ஆகுது, ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட அப்படியே இங்கே டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ரீசன் அதுதான், இப்போ லாங் ரைட் போகணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இத்தனை கிலோமீட்டர்ஸ் ஈவினிங்குள்ளே முடிக்கணும், ஒரு 500 கிலோமீட்டர் ஈவினிங் 3 மணிக்குள்ளே முடிக்கணும், அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர்லேயே ஓட்டுவோமா? அதனால பிரேக்லாம் அந்தளவுக்கு எடுக்க மாட்டோம், லாக் கட்ட கட்ட கட்டையும் எடுத்துகிட்டு போவோமா? ஸோ இப்போ அதான், வீட்டுக்கு ஒரு 9 மணிக்கு எனக்கு 9:30 போனால் போதும், அதுக்கப்புறம் தான் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் மெதுவாக கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு செல் நோண்டிட்டு இருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. இப்போ என்ன பண்ணுச்சுன்னா, கோப்ரோ பைத்தியம் வந்து வித்தை கட்ட ஆரம்பிச்சிச்சு, ஆடியோ வந்து பிக்கப்பே பண்ண மாட்டேங்குது. நல்லவேளை நான் செக் பண்ணேன், அப்படியே போயிருந்தனா முடிஞ்சது சோழி. இங்கேருந்து எடுத்துன்னு போகிற பிளாக் எதுவுமே ஆடியோ ரெக்கார்டாக இருந்திருக்காது. நான் நல்லவேளை செக் பண்ணதுனால இப்போ வந்து பார்த்தேன், தலையிலே தட்டினேன், தலையிலே தட்டி கரெக்டாக வேலை செய்யணுன்னே இப்போ கரெக்டாக வேலை செய்யுது. ஆக்சுவலாக நம்ம வந்து ஆப்போசிட்டில் போனோம், யூடர்ன் பார்ப்போம் எங்கே இருக்குதோ அங்கே யூடர்ன் போட்டு வண்டியை சிட்டுக்குருவி அப்படியே பறக்க விட்டு போக வேண்டியதுதான். பாட்டம் போடு, நம்மளுக்கு கேவனும் இல்லை. அதால தூரத்துலேருந்தே பார்த்தேன், யூட்டான் இருக்குப்பா, ஜாலிப்பா. இப்படி பறக்க வேண்டியதான், அதுக்கப்புறம் ஒரு கார் வருது போக விட்டுருவோம், அதுதான் ஏற வேண்டியதான் வேகமாக. ரோடு காலியாக இருக்கா தான் பறட்டுறேன், குயிக் ஷிஃப்டர் யூஸ் பண்ணுறேன். ரோடு காலியாக தான் இருக்குது, ஓ நோ இஷ்யூஸ். டிராஃபிக் வந்துடுச்சா? ஸோ ஸ்லோ பண்ணி போமா? ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இங்கேருந்து நம்ம வீடு அப்ராக்சிமேட்டாக ஒரு 45 to 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இந்த விலாகோட இது கண்டினியூஷன் விலாக் வந்து இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் புரியும். இதை பார்த்துட்டு கூட போய் அதை போய் பார்க்கலாம், ஓகே? மெயின் பர்பஸ் ஆஃப் த விலாக் வந்து உங்களுக்காக மட்டும்தான் இந்த விலாக் எடுக்கிறேன். தாராள வீடியோ போடலை போடலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க, ஸோ உங்களுக்காக மட்டும்தான். அவ்வளோ பெரிய பஸ் வச்சுன்னு இப்படி கட்ட எடுத்தால் திட்டுவேன் நான். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அவன் பஸ் ஓட்டுறான்டா நீ தான்டா வந்து பார்த்து போகணும்னு? அவர் எப்படி கட்ட எடுத்தார் பார்த்தீங்களா? இப்போ அவர் மேலே தான் இப்போ தப்பு. ஆனால் கமெண்ட் செக்ஷனில் ஏட்டர்ஸ் என்ன கழிவு கழிவு ஊற்றுவீங்க? இண்டிகேட்டர் போடல, ஒன்றுமே போடல. நான் வந்து லைக் வேகமாக தாங்க இந்த பக்கம் கட்ட எடுத்தேன், பட் ஸ்டில் அவர் அவ்வளோ பெரிய வண்டி நகர்த்தும் போது இண்டிகேட்டர் போட்டு தான் நகர்த்தணும். ஸோ என்னத்தான் சொல்கிறதோ, நம்ம ரைடோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டோல் பிளாசா வந்து ரீச் ஆகிட்டோம். ஏதோ டோல் பிளாசா பக்கம் தான் டீ குடிச்சிட்டு இருந்தோம், இங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் அவையில் தான் டீ குடிச்சிட்டு இருந்தோம். ஆனால் டக்குன்னு வந்துடுச்சு. சன் கிஸ் பண்ணுது கைஸ் அப்படியே, எப்படி சொல்றது, எதமான என்ன சொல்லுவாங்க, அதான் சன்ன சூரியன் ஒளிச்சத்தை ஒளிச்சத்துட்டு இருப்பார்களா, வெளிச்சத்தை தெரியல கைஸ், இதமா இருக்குது அவ்வளோதான். கண்டென்ட் கொடுக்க ஒரு குல தெய்வம் வருது சைடில் போவோமா. ஹெல்மெட் படமே எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக போகிறாங்க பாருங்க கைஸ், லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். ஹெல்மெட் இல்லைனாலே எனக்கு வந்து ஓட்ட வருது கைஸ், நான் ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டுவேன் வண்டியை, ஆனால் ஸ்பீடாக ஓட்ட மாட்டேன். ஹெல்மெட் இல்லைனாலே நான் அப்படியே ஸ்பீடு வந்து டவுன் பண்ணிடுவேன்.
ஏறி விட்டு ஏறி விட்டு பிடிக்கலாம். ஆனால் இங்கே என்ன ரோடு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஹைவேஸில் இந்த அண்ணாத்தை இங்கே தாங்க ப்ராப்ளமாக இருக்கிறாங்க. பாருங்க, ஒரு இண்டிகேட்டரே போல ஸ்கூட்டி வச்சுன்னா அப்படியே லேன் அப்படியே ஜாலியாக சேஞ்ச் பண்ணுறாரு. இந்த மாதிரி மூவிங் டிராஃபிக்கில் எனக்கு வெரைட்டி ஓட்ட ரொம்ப பிடிக்கும். லைக் மூவிங் டிராஃபிக்னா இதுதான், இது டிராஃபிக் தான். ஸோ மூவ் ஆகிட்டே இருக்குல்ல, இந்த மாதிரி இதில் வந்து கேப் எடுத்து கேப் எடுத்து போகும்போது செம்மையாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி பிடிக்குன்றது கமெண்ட் செக்ஷன் வந்து மறக்காமல் சொல்கிறேங்க. அப்படியே கேப் எடுத்து கேப் எடுத்து போக செம்மையாக இருக்கும். லைக் வண்டி ஓட்டுறதே கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அதான் ஒரு வீடியோ வந்து பைக் எடுக்கணும்னு சொல்லியிருந்தல, எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து Duke 390 Ninja 400 அந்த வீடியோ லிங்க்லாம் அனுப்புறீங்க. ப்ரோ இந்த வீடியோ பாருங்கள், ரிவ்யூ நல்லா பண்ணியிருக்காரு, இந்த வண்டியை வாங்கிடுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல வண்டி வேறு உங்களுக்கு வேறு, நீங்கள் ரைடு தான் அதிகமாக பண்ணுவீங்க, ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு லிங்க்லாம் அனுப்புறீங்க. என்னை இன்னுமோட நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா டைம் ஆகும் கைஸ், கண்டிப்பாக 1 இயர் 1.5 இயர்லாம் 2 இயர்ஸ் கிட்ட ஆகும். நம்ம ஓன் மணியில் எடுக்கணும்னு ஒரு ஐடியில் இருக்கும். தாராவை கொடுத்துட்டு எடுக்கணும்னா இப்போ எடுத்துடலாம் தா, ஓகேவா, டக்குன்னு எடுத்துடலாம். Duke 390 Ninja 400 Ninja 300 அந்த மாதிரி எடுக்கணும்னா தாராவை கொடுத்து எடுக்கணும்னா டக்குன்னு எடுத்துடலாம். பட் எனக்கு தாராவை கொடுக்கலாம் மனசில். அதே மாதிரி அடுத்த வண்டி வந்து என் ஓன் மணியில் 1 ரூபா கூட அம்மா அப்பா கிட்ட வாங்காமல் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம் அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல. லக்கு இருந்தால் நம்ம இந்த வருஷத்துலேயே கூட எடுக்கலாம், அப்படி இல்லையா அடுத்த வருஷத்தில் எடுக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த 7 வருஷத்தில் எடுக்கலாம். ஹோப் ஃபார் த பெஸ்ட். நம்மளால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் வந்து கொடுத்துட்டே இருப்போம் கைஸ். மேலே ஒருத்தர் இருக்கான், அவன் பார்த்துப்பான், இருக்கான் தான் நினைக்கிறேன், பார்த்துட்டு இருக்காரு தான் நினைக்கிறேன், தெரில. ஸோ கைஸ், ஒரு ஷோரூமுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். யாரும் நம்ம வீடியோ அந்தளவுக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க, பட் ஸ்டில் வந்து நான் சொல்கிறேன். என்னதுன்னா லைக் வண்டிக்கு வாங்கும்போது இப்போ ஹெல்மெட் கம்பல்சரியாக கொடுக்கணுன்ற ஒரு ரூல் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஹெல்மெட்டை கொடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா இப்போ வரும்போது ஒரு பையன் ரேஸ் ஓட்டு வந்தானா நம்ம கூட, அவன் ஹெல்மெட் போடல, ஓகே ஃபைன். காலை வரும்போது V4 தான் ஒரு பையன் வச்சுருந்தான். அவன் வந்து என்ன ஹெல்மெட் போட்டிருந்தானா, லைக் யமகால கொடுப்பாங்களா அந்த ஃப்ரீயாக ஒரு ஹெல்மெட்டு, அந்த ஹெல்மெட் போட்டிருந்தான். அந்த ஹெல்மெட் வந்து லைக் ப்ரொடெக்ஷனே கிடையாது சுத்தமாக. அதில் என்ன தான் ISI சர்டிஃபிகேட் இருந்தாலுமே நம்ம போகிற ஸ்பீடுக்கு அவன் அப்படி ஓட்டினான் காலைல வண்டி, ஓகேவா, அந்த ஸ்பீடுக்கு தூக்கிக்கும் இப்படி ஹெல்மெட்டு. தூக்கும் போது என்ன ஆகுனா லைக் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். இன்கேஸ் எதனா ஒன்று நடக்கக்கூடாது நடக்குதுன்னா அந்த ஹெல்மெட் வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது, உயிர் வந்து போயிடும். ஸோ பிராண்டு கிட்ட என்ன சொல்கிறேன்னா லைக் இந்த மாதிரி நல்ல ஹெல்மெட்டாக ப்ரொவைட் பண்ணுங்கள். ரொம்ப இல்லைனாலும் லைக் ஒரு வேகாஸ் லெவலுக்காச்சு, வேகாஸில் நார்மல் மாடல் ஒரு 1800 something அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுங்கள். ஏன்னா லைக் நம்ம அப்படி பிராண்ட் சைடில் இப்படி தான் பண்ணுவாங்க, மட்டமான குவாலிட்டி தான் கொடுப்பாங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் வண்டி எடுப்பீங்க, நிறைய பேர் வண்டி எடுக்கிறீங்க, எனக்கு இன்ஸ்டாவில் வந்து ஃபோட்டோலாம் அனுப்புகிறீங்க. தயவு செஞ்சு ஒரு ஹெல்மெட், நல்ல ஹெல்மெட் MT அந்த மாதிரி நல்ல ஹெல்மெட்டாக வந்து போங்க. KYT பில்மோலா ஆக்ஸாரு அந்த மாதிரி நல்ல ஒரு பிராண்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள். ஆக்ஸார்லாம் இந்தியன் பிராண்டு, எனக்கு ஆக்ஸார் அந்தளவுக்கு பிடிக்காது, பட் MT பில்மோலா KYTலாம் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹெல்மெட் தயவு செஞ்சு போங்க. காசுக்கு யோசிச்சுட்டு உயிர் போனால் ஒரு மயிரும் கிடையாது, புரியுதா? காசுலாம் எப்போலாம் சம்பாதிச்சிக்கலாம். ஸோ ஒரு 5000 ரூபா தான், 5000 ரூபா வச்சா நான் வச்சிருக்க ஹெல்மெட் வந்து 5250, ஓகேவா? அதை வாங்கி போட்டிங்கன்னா முடிஞ்சது, நம்ம உயிர் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஒரு காசுக்கு பார்த்துட்டு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அப்புறம் பார்த்துக்கோங்க. நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா லைக் இப்போ ஸ்ட்ரேஞ்சர் யாரோ ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து நிற்கலாம் மாட்டேன், நான் பாட்டு கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பேன். பட் வந்து லைட்டாக எனக்கு மனசில் ஃபீல் ஆகும்ச்சா அப்படின்ட்டு. அதுவே யங்கேஜில் இறந்து போனாங்கன்னா என்னெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியாது, மனசு ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ஒரு மாதிரி பெயினாகவே இருக்கும். ஸோ அதான் எப்போவுமே வந்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ரைட் பண்ணும்போது ப்ராப்பரான கியர்ஸோட ரைட் பண்ணுங்கள். கியர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியல போகிறோன்னா அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்பரான ஹெல்மெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் ஹெல்மெட்டு தான், ஒரு நல்ல ஹெல்மெட். ரைடை ஸ்டார்ட் பண்ணலேருந்து இப்போ வரைக்கும் 30 கிலோமீட்டர் ரைட் பண்ணி வந்திருக்கோம் கைஸ். வெறும் 20 மினிட்ஸில் வந்து 30 கிலோமீட்டர்ஸ் வந்து ரைட் பண்ணி விட்டோம். ஐயோ அப்பா, ரோடு பயங்கரமாக போட்டு வச்சிருக்கானே, இந்த ரோடுக்கு செக் போஸ்ட் வரேன். சரி ஓகே, காலையில் பைக் ரைட் ஸ்டார்ட் பண்ணோம்ல, அப்பத்துலேருந்து அரு அப்பா, ஐயோ ஐயோ பேசவே விட மாட்டுது கைஸ் இந்த ரோடு. லைக் இது வந்து பாட்டோல்ஸாக இல்லை, பட் மேடு பழமாக இருக்குது, அதனால தான் என் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. பாட்டோல்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும் இது வந்து மேடு பழமாக இருக்கா, ஆனால் தும் 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 தும்னு போடுது வண்டியை. அப்படியே அந்த பக்கம் சர்வீஸ் ரோடில் போய் அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி லெஃப்ட் எடுத்தோம்னா அவுட்டர் ரிங் ரோடு வந்து பிடிச்சிருவோம். அங்கே போய் சூறை ஆடலாம். நம்ம எப்போவுமே ரிவ்யூ வீடியோஸ் அவுட்டர் ரிங் ரோடில் தான் எடுப்போம். அதுக்கு இந்த பக்கம் வரும்போது இந்த ரூட்டு தாம்பரத்துலேருந்து வந்து வரீங்கன்னா அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். நான் பெருங்களூர் ஸ்டேஷன் ஹே அங்கே தான் இருக்கும். ஒன்றுமே இல்லை கைஸ் இந்த ரைடோட மோட்டோ ஆக்சுவலாக. லைக் நீங்கள் நிறைய பேர் ரைடு தாராள ரைட் வீடியோஸ் போடுப்போன்னு சொன்னால் தான் இந்த ரைடு வந்து பண்ணேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக 50 கிலோமீட்டர் இருக்கும் வீட்டிலேருந்து, அப் அண்ட் டவுன் 100 கிலோமீட்டர் இருக்கும். வெறும் 50 கிலோமீட்டர் ரைட் பண்ணி போயிட்டு ஒரு காஃபி ஒரு க்ரீம் கேக் சாப்பிட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். எல்லாம் நம்ம தாரா இருக்கிறனால தான், தாராக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் பெட்ரோல் நான் தான் போடுறேன், எனக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும், நீ எனக்கு சொல்லணும். ஓகே தாரா, எல்லாருக்கும் ஹாய் சொல்லு, நிறைய பேர் கேட்குறாங்க நீ பேசணுன்ட்டு.
காராய் சொல்லிட்டா உங்க தெரியுதா பிங்க் பஸ் இது உங்க எல்லாருக்குமே தெரியும் பிங்க் பஸ்ல வந்து ஃபெமிலஸ்க்கு வந்து டிக்கெட் கிடையாது சோ இவனுங்க என்ன பண்றானுங்கனா இப்ப இந்த முட்டா பசங்க லைக் ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்ட்னா அங்க நிறுத்தவே மாட்டானுங்க வண்டி ஒரு 100 மீட்டர் தள்ளி போய் நிறுத்துறது பஸ்ஸை அப்புறம் பொண்ணுங்க ஏறனால அவங்க கேவலமா பாக்குறது பேசுறது லைக் எங்க நிறுத்துனமோ அங்க நிறுத்தவே மாட்டானுங்க முட்டா பசங்க அந்த ஆருக்கு எதுக்கு இவனுக்கு ஃப்ரீ கொடுக்கணும் எனக்கு கோவம் வரும் நான் வந்து லைக் அதிகமாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ண மாட்டேன் ஆனால் நான் ட்ராவல் பண்ணுற எப்போனா ஒரு டைமோ நான் பார்த்துருக்கேன் லைக் வயசானவங்க இருப்பாங்க அவங்க கரெக்டான ஸ்டாப்பில் நிறுத்தாமல் தள்ளி போய் நிறுத்துவாங்க அவங்க சண்டை போடுவாங்க ஏன் நிறுத்தலன்ட்டு கண்டு கூட மாட்டானுங்க பேசுகிறத காது கொடுத்து கூட வாங்க மாட்டானுங்க அந்த எந்த மயிருக்கு அப்புறம் எதுக்கு இவனுக்கு ஃப்ரீன்னு கொடுக்கணும் ஐ மீன் இந்த 10 ரூபா 20 ரூபா சேவ் பண்ணி நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது ஓகேவா 10 ரூபா 20 ரூபாய்க்கு வக்கல் நாமளாம் யாரும் இங்கே இல்லை அதான் கொடுக்குறானுங்க ப்ராப்பராக கொடுக்கணும் கொடுத்துருவானுங்களாம் இந்த பஸ் கண்டக்டர் டிரைவர்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபீமேல்ஸ் வந்து மதிக்கவே மாட்டாங்க நெக்கெலாம் தள்ளி போய் நிறுத்துறது சொல்கிறது கண்டுக்கிறது கிடையாது வயசானவங்க யாருன்னா லைக் ஆப்வியஸ்லி தெரியாதுல்ல எனக்கே வந்து சில இடத்துல சம்டைம் வந்து நான் மாற்றி இறங்கிடுவேன் ஒரு ஸ்டாப்பில் இறங்குறது போல தள்ளி போய் இறங்கிடுவேன் அவங்களாம் வந்து ஏன் சொல்ல மாட்டேறீங்க ஏன் நிறுத்த மாட்டேறீங்கன்னு கேட்டால் நெக்கெலாம் பேசுறது ஸோ இதெல்லாம் வந்து லைக் கடுப்பாகும் அந்த வண்டி பார்த்தாலே எனக்கு ஸோ நல்லா சொல்கிறேன் நம்ம வண்டியில் இன்சூரன்ஸ் கரெக்ட் இல்லை சைட் மிரர்ஸ் இல்லை அது இல்லை லொட்டு இல்லை லொட்ஸுக்கு இல்லை ஹெல்மெட் போடலை பில்லியன் ரைடருன்னு ஃபைன் அடிச்சு தீட்டுறானுங்களே இவனுக்கு சிக்னல்லையும் சரியாக நிறுத்த மாட்டானுங்க அப்படியே ஏற்றுவானுங்க வண்டியை ஏடா கூடமாக ஓட்டுவானுங்க ப்ராப்பராக நிறுத்த மாட்டானுங்க இந்த மாதிரி டிரைவர்ஸ்லாம் ஆனால் அந்த மாதிரி டிரைவர்ஸ் தான் பார்த்து செலக்ட் பண்ணோம் நம்ம கவர்மெண்ட்டு ஸோ அந்த பஸ்ஸை பார்த்தாலே எனக்கு வரும் அந்த பிங்க் கலர் பெயிண்ட் அடித்த பஸ்ஸை பார்த்தாலே அதான் வச்சு செஞ்சிட்ருக்கேன் இப்போ உங்ககிட்ட நிறைய பேர் எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் சென்னையில் இருக்கவங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்துருப்பீங்க ரொம்ப நெக்கலாக பண்ணுவானுங்க அப்படியே சுகாய்ஸ் ரைட்னா தாம்பரம் ரவுண்டானால தான் இருக்கும் நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம் ரவுண்டானால இருக்கிறதுனால போங்க 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 இங்கே ஒரு கர்த்தர் இருப்பார் அப்படியே சாமி கும்பிட்டு போயிடுவோம் ஒன்றும் கும்பிட போகிறதில்ல என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்ல புதி கூடின்னு தான் தெரியுறாங்களா கர்த்தர் அங்கே இருக்காரா கர்த்தரே ப்ரே பண்ணியாச்சு கிளம்பிக்கிட்டு தான் யாரோ கால் மேலே காலாச்சின்னு இருக்காங்க என்னன்னு கேட்டு போயிடும் இம்பார்ட்டன்ட் காலாக இருக்க போகுது கம்பெனி காலாக இருக்கணுமே உங்கள் எவ்வளோ சாவச்சிருவேன் ஐயோ இந்த க்ளவுஸை போட்டுக்கணும் ஃப்ரெண்டு தான் இந்த லூஸு கூப்பிட்ட கோபுரம் என்னைக்கு என்கிட்ட அடி வாங்கி ஓட போகுதுன்னு தெரில ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது சடனாக வந்து எதனா ஒன்று ஆஃப் ஆகி ஹேங் ஆகிடுது அப்படியே இப்போ திருப்பி பேட்டரி மூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் இப்போ இந்த ஆடியோ கூட பிக்கப் ஆகுதானே எனக்கு தெரில வெறுப்பு ஏற்றது என்றைக்கு வெறுப்புனா வெறுப்பு அப்படி ஏற்றது கேஸ் வெறுப்பு இது இந்த கோபுரம் வெறுமா மாடு சுகாய்ஸ் என் கூட படித்த பொண்ணு ஒன்று ஸ்கூலில் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணல அது அதுதான் அது கிராஸ் ஆகட்டும் அதுதான் பார்த்துட்ருக்கேன் நான் பேசியே ரொம்ப நாளாக ஆகுது லைக் இந்த பொண்ணு தான் இப்போ இங்கே கிராஸ் ஆகுதுல இந்த பொண்ணு தான் கூட படிச்சுது சின்ன வயசில் ஆனால் எனக்கு ரெக்கக்னைஸ் பண்ணல ஆப்வியஸ்லி ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது ஹெல்மெட் போட்டிருக்கிறதுனால சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன் லவ் யூ ஆல் பை பை என்ன இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணால் இன்ஸ்டாகிராம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாமே மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதில் எங்கள் பசங்களை பேசணும்னு சொல்லி சரி பைக் ரைடர் ஓகே சொல்லி சரி கேளுங்க எல்லாருமே ப்ராப்பராக என் சைடில் எப்பவுமே ரிப்ளை பண்ணுவேன் லவ் யூ ஆல் பை 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 பை